நம்ம என்னன்னு சொல்லி வச்சுட்டோம்னா அது செஞ்சு கொடுக்கும். அப்படி ஒரு செடி இருக்குது. நம்மளுடைய நினைவுகளை அந்த செடி கிரகிச்சு செஞ்சு கொடுக்கும். நம்மளுடைய நினைவுகள் எழுதி வைக்கிறது வேற, நினைவுகள் அதுக்கிட்ட போய் பேசணும்னா அது செஞ்சு கொடுக்கும். அதுக்கிட்ட நம்ம அழுதோம்னால் அது கேட்டுன்னு அதை சரி பண்ணி கொடுக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு செடி இருக்குது, அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரம்மக்கமலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குது. இரவில் மட்டும்தான் பூக்கும், நைட்டு 10 மணிக்கு மேலே இல்லை 8 மணிக்கு மேலே பூத்து கிட்டத்தட்ட 2.75 மணி நேரம் தான் அது பூவாக இருக்கும். 2.75 மணி நேரம் முடிஞ்ச உடனே திரும்பியும் சுருங்கி மூடி ஒன்றுமே இல்லாமல் விடிய சூரியன் வர்றதுக்குள்ளலாம் இது கதையை முடிச்சுக்கும். பிரம்ம கமலம்னு பேர், அதாவது கமல பூவிலேயே பெரிய பூ, பிரம்மம்னா பெருசுன்னு அர்த்தம். பிரம்மதேவரே இதில் வந்து சாயல் அதாவது படுத்துட்டு இருக்கிறதா வரலாறு. நம்ம எதை பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, ஸ்படிக லிங்கத்தையோ அல்லது ஸ்படிக மணியவோ நம்ம நல்லா பயன்படுத்தலாம். சரி, அது பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூட்டை மட்டும் இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோபசக்தின்னு சொல்கிறோம் பாருங்கள், அது ஒரு வகையான ஒரு ஆறா, அதையும் அது குறைக்கும். நல்ல சக்திகளெல்லாம் நல்லா கிரகிச்சு நமக்கு எடுத்து திருப்பி கொடுக்கும், கெட்ட சக்திகளெல்லாம் அது குறைக்கிற சக்தி அதுக்கு உண்டு. இதை போட்டுக்கிட்டே நம்ம எப்போவுமே போட்டிருக்கலாமா, நான் வெஜிடேரியன் சாப்பிட்லாமா, குடும்ப விஷயங்கள் இருக்கலாமான்ற கேள்விகள் நிறைய இருக்குது. தாராளமாக ஆன்மீகம் சார்ந்து போடாமல் பொதுவாக போடுறவங்க எல்லாமே பண்ணிக்கலாம். முதல் உலகத்தில் தோன்றிய ஒரு ஆர்டிஸ்க்கு இல்லை ஒரு மெமரி கார்டு அல்லது ஒரு பென்ட்ரைவ் எதுன்னா அது ஸ்படிகம்தான். எத்தனை கோவில் திருவிழாக்களாக இருந்தாலும், கும்பாபிஷேகமாக இருந்தாலும், வீட்டில் பூஜையாக இருந்தாலும், பெரிய பெரிய மகா யாகமாக இருந்தாலும் கிராம்பு இடம்பெறும். கிராம்பு அதில் போட்ட உடனே நம்ம கொடுக்கக்கூடிய மொத்த மந்திர சக்திகளையும் அது வாங்கி கிரகிச்சு வச்சு அப்படியே நிற்கும், சக்திகளை அப்படியே கொஞ்சம் நிறுத்தி வைக்கும். அது அந்த நான் சொன்ன பாருங்கள், அந்த கிராம்பில் வந்து ஒரு ஆயில் இருக்கும்னு, அந்த ஆயில் என்ன பண்ணணும்னா அந்த மந்திர சக்திகள்லாம் வாங்கி இது மருந்தாக செயல்பட்டு ஒரு மந்திர மருந்தாக மாறும். அதுக்கப்புறம்தான் அதை நம்ம தெளித்த உடனே விடெல்லாம் சுத்தியாகும். நம்ம குடிக்கிறோம், திருத்தம் கொடுத்தோன்னு குடிச்சிடுறோம் பார்த்தீங்களா, அப்படி குடித்த உடனே உடம்புக்குள்ளே போயிட்டு கெட்ட சக்திகளெல்லாம் சரி செய்து ஆரோக்கியத்தை கொடுத்துரும் உடனே. அதாவது கை நிறைய கிராம்பை எடுத்து யாருக்கு தானம் பண்ணுறோமோ, இதுக்கு சொர்ண தானம்னு கூட ஒரு வார்த்தை உண்டு, தங்கத்தை கொடுத்ததுக்கு சமம். ஏன்னா அந்த கிராம்பில் அவ்வளோ சக்திகள் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இருந்தே நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க, எல்லார் வீட்லேயும் ஒரு பெரியவங்க இருக்காங்க, நமக்கு சிக்னல் கொடுக்கக்கூடியவங்க. அவங்க பேச மாட்டாங்க, சிக்னல் மட்டும் தருவாங்க. அது யார் தெரியுமா? அதுதான் வாசப்படி. 10 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம் இருந்த ஒரு வீட்டில் ஏன் அந்த வாசகால் நமக்கு தடுக்குது, காலை தடுக்கும் பாருங்கள், அதுதான் அது கொடுக்குற சிக்னல். சில சமயம் வாசகால் தடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போப்பா, தண்ணி குடிச்சிட்டு போன்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி அன்றைக்கி அந்த நேரத்தில் போயிருந்தால் ஒரு கெட்ட விஷயங்கள் நமக்கு ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பின்னாடி சொல்லுவோம், ஐயா நல்ல வேலை நான் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போனேன். நீங்கள் எவ்வளவு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருந்தாலும் அதுதான் பிரதானம், எது இந்த வாசக்கால் தான் பிரதானம். அத்தனையும் இந்த வாசக்காலுக்கு உண்டு. அதை முறையாக வழிபாடு செய்தால் வாசக்கால் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிற்கும் சரி, சின்ன சின்ன கை குழந்தைங்களெல்லாம் அந்த வாசக்கால் காப்பாற்றிருக்கு. தொழில் செய்கிறவங்க, சுய தொழில் செய்கிறீங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் முக்கியமான தெய்வம். எந்த விதமான ஒரு கம்பெனி, ஒரு ஃபேக்ட்ரி எதுவாக இருந்தாலும் அவர் இருக்கணும். எந்த டூல்ஸு, அந்த நம்ம மிஷின்ஸு, அந்த சுத்தியல் இப்படிக்கெல்லாம் எதை எடுத்தாலும் அதற்கெல்லாம் அதிதேவதை அவர் தான். யார் இவர் அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய தொழில் தெய்வம். குறிப்பாக ஆயுத பூஜை கும்பிட்றோம் பாருங்கள், நம்ம இந்த ஆயுத பூஜைக்கு அதிதேவதையே விஸ்வகர்மா தான். எல்லாராலையும் மந்திரம் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால விஸ்வகர்மாவுடைய நாம மந்திரம் ஓம் விஸ்வகர்மனாய நமோ நமக, ஓம் விஸ்வகர்மனாய நமோ நமக. ஸ்வாகனா ஹோமத்தில் பண்ணிக்கலாம், நமோ நமக நம அப்படின்னு சொல்லிக்கலாம். அது குறிப்பாக வீடு கட்ட சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் அவர் ரொம்ப முதல்ல நிற்கக்கூடிய ஆள் அவர் தான். பழிகள் இருக்கும், தெரியாமல் செய்த பிரச்சனைகள் இருக்கும்,
அதிலெல்லாம் சால்வ் பண்ணி அரசு உத்தியோகத்தை எப்படி அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி அரசு உத்தியோகத்தினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களெல்லாம் சரி செய்வது எப்படி? ஏன்னா அவங்களாம் கடவுளாக, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சராசரி மக்கள் கடவுளாக பார்க்குறாங்க. நீங்கள்லாம் கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமந்தான். சூரிய வழிபாடு அவசியம். சூரியன் இருக்கார் இல்லையா, அந்த சூரிய வழிபாடு. காலையில் எழுந்திரிச்சதும் குளிச்சுட்டு சூரியனை போய் பார்த்துட்டு வந்துடணும். பார்த்துட்டேன் எங்கேயோ இல்லை, நம்ம வீட்டு மாடியிலையோ நம்ம வீட்டு தெருவில் நின்று பார்த்தா சூரியன் தெரிவா, சூரியனை கும்பிட்டுக்கணும். சூரிய வழிபாடு மிக 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 அவசியம். அவங்க அந்த அரசு பிரச்சனையில் இருக்கிறவங்க, அரசு உதவியில் இருக்கவங்க மரங்களை வெட்டு, மரங்களை அவங்க வெட்டக்கூடாது. அதுவும் நுனி மரத்தை வெட்டவே கூடாது. அதே மாதிரி சூரியன் பார்க்கக்கூடிய இடத்துல உணவுப் பொருள் கொடுக்கணும். எறும்புக்கு, காக்காய்க்கு அந்த மாதிரி இடத்துல இதை செய்தோம்னால் உங்களுக்கு பலம் ஏறும்.